வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம் தெரிக்க விடலாமான்ட்டு. தெரிச்சிருச்சு, தமிழ்நாடே தெரிச்சிருச்சு, உலகம் ஃபுல்லா தெரிச்சு போய்கிட்டு இருக்குது. ஒரு பழமொழி நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, தலை அரிக்குதுன்னு கொல்லிக்கட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரி. வழக்கு ஆயிருக்குதுன்னா அந்த வழக்கை சட்டப்படி எப்படி சந்திக்கணுமோ அப்படிதான் சந்திக்கணும். ஒருத்தர் மேல வழக்கு போட்டா மேலதிகாரிகிட்ட போய் மனு கொடுக்கணும், நேரில் பார்த்து பேசணும், அல்லது நீதிமன்றங்களுக்கு போகணும். அதை விட்டுப்பட்டு மக்களை ரோட்ல திரட்டுறேன்னு ஆரம்பிச்சா, குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருத்தரும் மக்களை திரட்ட ஆரம்பிச்சா என்ன ஆகுன்றதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள். நம்ம நேரத்தை பேசியிருந்தோம், இதுக்கு வந்துட்டு சட்டவிரோத கூட்டம், அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் மேல கேஸ் போட்டாங்க. போலீஸ் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாம் ரெக்கார்ட் இருக்குது. திடீர்னு வருவாங்க, நைட் வந்து தட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவாங்க, அள்ளிட்டு போயிருவாங்க. எத்தனை பேர் ரிமாண்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு நிறுவனம் நல்ல ஆட்களா இருந்தா மக்களை நல்ல வழியில வழி நடத்தணும். இன்னைக்கு ஒரு 5000 பேர் மேல வழக்கு போட காரணமா இருக்கிறது தான் நல்ல நிறுவனமா? வரேன் அவங்க விஷயத்துக்கு, நேரம் வர்றேன். அவர் வந்து அன்னைக்கு குடியரசு தினம், ரிபப்ளிக் டே அன்னைக்கு பேசியிருக்காரு. 50 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்திருக்காங்க பிளே ஸ்டோர்ல. அதனால உலகத்திலே நம்ம ரேட்டிங்ல 10வது இடத்துல இருக்கோம்னு சொல்றாரு. அது வந்து ஒரு ஃபேக்ட். பேசுறது எல்லாமே பொய்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் பணம் வருது, பே அவுட் வரல, உங்களுக்கு ஐடி கிடைக்கல, பின் கிடைக்கல, அப்பெல்லாம் என்ன சொல்றாங்க? அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து 5 லட்சம் பேரு 10 வாட்டி அன்இன்ஸ்டால் ரீஇன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 50 லட்சம் இது வந்துடும் அதுல. அதுதான் கணக்கு, அது வந்து ஃபேக்கு. 50 லட்சம் ரியலா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு வாட்டி பண்ணி 50 லட்சம் வரல அதுல. இப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட்ல, நான் போன வீடியோல சொல்லிட்டேன், கமெண்ட்ல நீ பேர் ஊரு சொல்லி கமெண்ட் போடுங்க. அது வந்து என்னோட கமெண்ட்ல இருக்கும், டெலீட் பண்ண மாட்டேன். பேர் ஊர் சொல்லாம போட்டேன்னா கண்டிப்பா ஹைட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு பேர் மொட்டை பெட்டிஷன் நாங்க சொல்லுவோம். மொட்டை பெட்டிஷன் பார்ட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் கூட நல்ல கமெண்ட், நமக்கு ஃபேவரா வர்ற கமெண்டை விட நெகட்டிவா வர்ற கமெண்ட் நான் பாக்குறேன். ரொம்ப திட்டி போடுறீங்க, நாங்க பேர் ஊர் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்தான் பேசுறோம். நீ பேர் ஊர் அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்து அதுல கமெண்ட் போட்டு பாரு. சைபர் கிரைம் வந்து அப்படியே எல்லா சேனலையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப் உட்பட, உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உட்பட. அப்ப சைபர் கிரைம் தான் உங்க மேல கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதனால இனிமேல் வருங்காலங்கள் மிக சிறப்பானதாக, தரமானதாக, பிராடு பயலுக ஜெயிலுக்கு போகும் காலங்களாக இருக்கும். அப்புறம் உங்க குருஜின்னு ஒருத்தர் தெரிவாரு, எங்க போயிட்டான்னு தெரியல. இந்த சத்யானந்தன் வந்து ஒரு மவுத் பீஸ், வெளியே பேசுறாள்தான். இவங்களுக்கு பின்னாடி இயக்கி இந்த பணத்தை எல்லாம் களவாண்டு ஒழிச்சு வச்சுட்டு இருக்கிற ஒரு திருடன் வந்து அந்த குருஜி. எங்க போனாருன்னு தெரியல, ஆனா போலீஸ் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, இந்த டாஸ்மாக் மூட வேண்டியதானே? டாஸ்மாக் வந்துட்டு அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, பாலிசி டிசிஷன் ஆஃப் தி ஸ்டேட். அதுல கோர்ட்டே தலையிட முடியாது. அதையும் மீறி நிறைய பேர் வந்து டாஸ்மாக் மேல வழக்குகள் போட்டிருக்காங்க. அதனால வந்து டாஸ்மாக்கு நேரம் நிர்ணயிக்கிறது, நேரத்தை குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது சம்பந்தமா நிறைய வழக்குகள் நீதிமன்றத்துல முடிஞ்சிருக்குது, நிலுவைகளையும் இருக்குது. அது சம்பந்தமா டாஸ்மாக் சம்பந்தமா நான் தனியா ஒரு வீடியோ போடலாம். இது போக என்ன சொல்றாங்க, எஸ்பிஓ பேசல, ராயல்லோ பேசல, இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. அந்த எஸ்பிஓ ராயல்லோ அதெல்லாம் வந்து சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு அவங்க லீவ் அதெல்லாம் போட்டாங்க, அது க்ளோஸ் ஆயிடுச்சு, லீவ் எல்லாம் போட்டாங்க, மக்களுக்கு பணம் வரல. இப்ப மக்கள் யாரும் அதுல பணம் கட்டி சேர்றது இல்ல. ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய அளவுல சீட்டிங் பண்றாங்கன்றதுனாலதான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இருந்தாலும் அதை பத்தியும் நம்ம பேசுவோம். அது மாதிரி ஆன்லைன் ரம்மி, அதை பத்தி பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து அரசாங்க அனுமதியோட நடக்குது. அது சம்பந்தமா தமிழக அரசு நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் நீதிமன்ற உத்தரவுகள் அந்த ஆன்லைன் ரம்மிக்கு ஃபேவரா இருக்குது. ஆனா உங்களுக்கு வந்துட்டு சட்டவிரோதமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல டைரக்ட் செல்லிங் ரூல்ஸ், அதுக்கு அகைன்ஸ்டானது நீங்க செய்யறது, எம்எல்எம் பிரமிட் சிஸ்டம் இதெல்லாம். அதனால நம்ம சட்டவிரோதத்தை தான் நம்ம தப்புன்னு சொல்றோம். இது சட்டவிரோதன்றத விளக்கம் சொல்றோம். அவன் சட்டப்படி கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கியிருக்கான், அல்லது சட்டம் அவங்களுக்கு அனுமதிக்குது, அல்லது அரசின் கொள்கை முடிவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம தலையிட முடியாது. அந்த தேவையில்லாம கூட்டத்தை கூட்டி அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல அவர் பெரிய வந்து ஓபன் வண்டியில வராரு. இவர் இன்னொரு பெரிய அயல் நாட்டு தூதுவர், அயல் நாட்டு பிரதமர் இவர். இவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவர் பேசுற வீடியோ எல்லாம் சொல்ல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணுங்க. இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் உட்பட, மத கூட்டங்கள் உட்பட, ஜாதி சங்கங்கள் உட்பட எல்லாருமே மீட்டிங், மாநாடு, பேரணி இதெல்லாம் நடத்தினா அனுமதி தான் வாங்குவாங்க, பெர்மிஷன். அந்த அனுமதி மறுத்து போலீஸ் வந்து நிறைய விஷயங்கள் எடுக்காட்ட, அந்த RSS அந்த பேரணியில அனுமதி மறுத்து போலீஸ் வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வருவாங்க. 15 நாள், 20 நாள், ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம்
இவங்க ரெக்யூசன் லெட்டர் கொடுப்பாங்க அனுமதி கேட்டு. அப்புறம் போலீஸ் வந்து 10 நாள் 15 நாள் இருக்கும் போது அனுமதி இல்லைன்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கிட்டு வருவாங்க. அந்த அனுமதிக்கு பிறகுதான் அந்த கூட்டங்கள் நடக்குது. ஒரு சாதாரண ஆடலும் பாடலும் ஸ்டேஜ் நிகழ்ச்சி அதுக்கு கூட வந்து கோர்ட்ல உத்தரவு வாங்கிட்டு வந்து தான் நடத்துறாங்க. இது கூட தெரியாத ஒருத்தர் இவ்வளவு பேர் வழி நடத்துறேன்னு சொல்லிட்டு அனுமதி இல்லாம இவ்வளவு பேர் ரோட்ல இறக்கி விட்டு இன்னைக்கு வழக்காயிருக்குது. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, திருடனுக்கு தேல் கொட்டினா கத்த முடியுமான்னு. ஒருத்த நைட் நேரம் போறா, ஒரு வீட்டுக்குள்ள திருடிட்டு இருக்கான், இருட்டுக்குள்ள தேல் கொட்டிருச்சு அப்படின்னா கத்த முடியாது. ஐயோ தேல் கொட்டிருச்சு அப்படின்னு கத்த முடியாது. அவன் என்ன அந்த வலியை தாங்கிட்டு திருடிட்டு வெளியே போகணும், அல்லது திருடனை விட்டுட்டு வலியை தாங்கிட்டு வெளியே ஓடி போய் அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். அதை விட்டு போட்டு திருடிட்டு இருக்கிறத ஐயோ தேல் கொட்டிருச்சுன்னு கத்துனா ஊரோட சேர்ந்து வந்து ஊருக்கு நடுவில் மரத்துல கட்டி வச்சு அடிப்பானுங்க. அது மாதிரி நீ பண்ண திருட்டுன்னு சொல்லிருச்சு, போலீஸ் வந்து நீ ஃப்ராடுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து மக்கள் எல்லாம் கூட்டி ரோட்ல நிப்பேன்னா, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சான்னா காவல்துறையோ அரசாங்கமோ ஒரு தனிநபருக்கு பயப்படுமா? அதனால மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை வழி நடத்துறவர் எப்படின்ட்டு. அது மாதிரி உங்க குருஜி வந்து கடவுள் பேசுறாரு, ஆன்மா பேசுது, அவருக்கு தெரியலையா? அவர் ஆன்மாவுக்கு தெரியலையா? நம்ம எல்லாம் பிடிச்சி எஃப்ஐஆர் போட போறாங்க, நம்ம நம்பி வர்றவங்களாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள அடைக்க போறாங்கன்றது அவர் ஆன்மாவுக்கு தெரியாதா? இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா, நேத்து கூட்டின கூட்டத்துக்கு கோயம்புத்தூர் சிங்கானலூர்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு. இது என்னன்னா, ஆன்லைன்ல திடீர் திடீர்னு ஆப் வரும். இந்த ஆப்பு இந்த கேம்லிங் மாதிரிதான், இது சூதாட்டம் மாதிரி. இந்த மோகம் வந்து சைனால, இந்த மலேசியால, தாய்லாந்து, கேசினோன்னு சொல்லுவாங்க, அங்கதான் இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அங்க இதே சூதாட்டம் தான் அவங்களுக்கு. ஆனா இந்தியாவில வந்து இந்த சூதாட்டம் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த டாப் லீடர் ஏஜென்ட்கள் மேல இருக்கிறவன், நேற்று இந்த வேன் பிடிச்சி ஆள் கூட்டு வந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும் இது நடக்காது, கொடுக்க முடியாதுன்ட்டு. ஆனால் சாதாரண மக்கள், கிராமத்தில் உள்ள சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்கள தூண்டி விட்டு அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி ஏமாத்தி, இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயங்கள். அதே மாதிரி ஒன்று, நாம ஒரு இடத்துல உட்காந்துருப்போம், கலெக்டர் நம்மளை தேடி மனு வாங்க வருவாரு. எந்த ஊர்ல வந்து நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா கலெக்டர் மனு வாங்க வந்தாரு? நீங்க அதுக்காக நீங்க வந்துட்டீங்கன்னா கலெக்டர் உங்களை தேடி வருவாரோ? யாரை தேடி கலெக்டர் வருவாரு? பேச்சுவார்த்தைக்கு யாரை தேடி வருவாங்க? மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்குது, ஒரு மிகப்பெரிய பேரிடர், மழை, வெள்ளம், சுனாமி, இப்படி எல்லாம் பேரிடர், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா கலெக்டர் தேடி வருவாரு. எஃப்ஐஆர் போட்டோன்னா நீங்க ஒரு 1000 பேர் திரட்டி உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களை தேடி கலெக்டர் வர ஆரம்பிச்சிருவாரா? அப்ப நாட்டுல எல்லா குற்றவாளியும் நாளைக்கு வந்து குற்றத்தை செஞ்சுட்டு, ஒரு கொலையை செஞ்சுட்டு, திருடிட்டு, ஒரு கற்பழிச்சுட்டு, அந்த ஊரோட சேர்ந்து ஒரு 5000 பேரை திரட்டி நடுவில் உட்காந்துக்கிட்டா கலெக்டர் வந்து பார்த்துட்டு போவார் அவங்க மேல. அது மாதிரி வழக்கு வாபஸ் வாங்கப்படுமான்றீங்க. வழக்கு எப்படி வாபஸ் வாங்க முடியும்? வழக்கு கொடுத்தவர் தனிநபர் கிடையாது. வழக்கு வாபஸ் வாங்குறது அவர் ஒரு அரசு அதிகாரி, அரசாங்க உத்தரவின் பேரில் போடப்பட்ட வழக்கு. அப்போ வந்து அவரோட காவல்துறை மேலதிகாரி கமிஷனர், கமிஷனரோட லீகல் அட்வைசர், அவங்ககிட்டலாம் வந்து ஒப்பீனியன் வாங்கி போடப்பட்ட வழக்கு. அந்த அரசு அதிகாரி எப்பவுமே அந்த வழக்கை வாபஸ் வாங்க முடியாது. சைபர் கிரைம் சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் திரு முத்து அவர்கள் அதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது. அப்ப என்னன்னா, எதுக்கு இவ்வளவு பேர் கூட்டம் கூடனா அப்படின்னா, கலகலப்பு பார்ட் 1 அந்த படத்துல அந்த சந்தானம் வந்து விமல்கிட்ட சொல்லுவாரு, எங்க கொள்ளுத்தாத்தா வெட்டும் புலி, அவர் வந்து ஒரு புலியை கொண்டுட்டாரு, அந்த புலியோட ஒய்ஃப் பெண் புலி வந்து பழி வாங்க வந்தது, அப்ப பெண் புலியை வந்து எங்க தாத்தா அடிக்கக்கூடாது, அதனால மிஸ்ஸஸ் வெட்டும் புலி, அதாவது அவரோட மனைவி, அவங்ககிட்ட வந்து அந்த முரத்தை கொடுத்து அடிச்சு விரட்ட சொல்லிட்டாங்க. அவங்க வந்து முரத்தாலே புலி அடிச்சு விரட்டினாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அந்த விமல் கேட்பாரு. நம்பலன்னா சோறு கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்பிட்டேன் நம்பிட்டேன் பாரு. அது மாதிரி நீங்க வந்து செல்ல விளம்பரம் பார்த்தா பணம் வரும்னு சொன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னா நம்பலன்னா உனக்கு பே அவுட் கிடையாதுன்றாங்க. அதனால நம்பிட்டேன்னு சொல்லி தான் பே அவுட் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்காக அந்த மக்கள் கூட்டம் கிளம்பி வந்திருக்காங்க. அது மாதிரி நீங்க வந்துட்டு ஜிஎஸ்டி கட்டுறேன் அதெல்லாம் சொல்றீங்க, அப்போ ஒரு ப்ராடக்ட் வித்ததன் மூலமா லாபம் வந்திருந்தா அந்த லாபத்துக்கு இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கணும். இன்கம் டேக்ஸ் இவங்க கட்டினதாக எங்கேயாவது இருக்குதா? அதே மாதிரி உங்க கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன்ல என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க? கம்பெனி மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் MCA ஏதோ வந்துட்டு விளம்பரம் அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இப்ப இது என்னன்னா, அந்த சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சேனல்லையும் அதான் பேசிட்டு இருக்காங்க. சேனல்ல பேசுறவங்க எல்லாம் வந்து இதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்க ஆளுக்கு மட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அட்வர்டைசிங் கம்பெனி அப்படின்னு சொல்றீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னா உங்களுக்கு யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா? எந்தெந்த கம்பெனி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் அவன் 28% டாக்ஸ் கட்டணும். கட்டி தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப அந்த இன்கம் எவ்வளவு கம்பெனிலிருந்து எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு இன்கம் வந்தது அப்படின்றத நீங்க ஓப்பனா காட்ட முடியுமா? அது என்னோட கேள்வி. மேலும் நாங்க பொருள் தயாரிக்கிறோம்னு சொல்றீங்க. தயாரிக்கணும்னா உங்களுக்கு மேனுபேக்சரிங் லைசன்ஸ் வேணும். அது ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படி மேனுபேக்சரிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொன்னா
அதுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு பில் வேணும். அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு டாக்ஸ் கட்டியிருக்கணும். அந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கினீங்க, அவன் ரா மெட்டீரியல் அனுப்புனதுக்கு அவங்க டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு ரா மெட்டீரியல் அனுப்புன கம்பெனிக்காரங்க டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அது மாதிரி வந்து இந்த பிசிக்கலாக எவ்வளோ பேருக்கு காசு கிடைச்சது, இது வந்து இஐடி ஐடியை போடுறீங்க, இன்னொருத்த ஐடியை போடுறோம், ஐடிக்கு ஐடி போட்டு பணத்தை அக்கௌண்ட்டில் வாங்கி வாங்கி மாற்றி மாற்றி விடுறீங்க. வந்து பிசிக்கலாக காசு வரல, இஐடி இ பேமெண்ட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இது போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா பணமாக யாரும் எடுக்கலை. பணமாக நீங்கள் எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கிறீங்க, போட்டோன்னு உங்களுக்கு வர்ற பணத்தெல்லாம் திரும்ப வேற ஐடி அடுத்து வந்து ப்ரொமோஷன் ஐடி அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டு அது வந்து வேலெட்டில் தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்குதே தவிர காசாக கையில் எடுத்தவங்க எவ்வளோ பேர்? உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கம்பெனியோட இன்வாய்ஸ் அதை நீங்கள் காட்ட முடியுமா? அது மாதிரி வந்து மக்கள் உங்கள்கிட்ட பொருள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்னு நீங்கள் விற்கிற ப்ராடக்ட்டு பில்லு கொடுக்குறீங்களா? அப்புறம் வேற கம்பெனியை கம்பேர் பண்ணுறீங்க, இந்த ஆம்வே வெஸ்டீஜ் இப்படிலாம் சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் சொல்கிறது இல்லை. சோப்பு சீப்பு பேஸ்ட்டு பவுடரு ஹேர் ஆயில் ஷாம்பு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க வந்து நீங்கள் எவ்வளோத்துக்கு வாங்குறீங்களோ அதுக்கு பிவி, நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு பிவி கொடுக்காங்க, அந்த பிவிக்கு உங்களுக்கு கமிஷன் கொடுக்காங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. பட் உங்களை மாதிரி வந்து ஃபிக்ஸடாக வந்துட்டு 30,600, 60,600, 121,000 அந்த மாதிரி நாங்கள் கம்பல் பண்ணலன்னு சொல்கிறீங்க. கம்பல் பண்ணலைன்னா அவங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஐடி கொடுங்க, 5,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஐடி கொடுங்க, 20,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஐடி கொடுங்க. அதுக்கு இந்த பேக்கில் இவ்வளவு, இந்த பேக்கில் இவ்வளோ ஐடின்னு சொல்கிறீங்க. அது மாதிரி வந்து விளம்பரம் பார்த்தா காசு வருதுன்னா இந்த மக்கள்கிட்ட இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு நீங்கள் விளம்பரம் பார்க்க வைக்காம ஃப்ரீ விளம்பரம் பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் காசுன்னு சொன்னீங்கன்னா உலகம் ஃபுல்லாக உள்ளவங்க விளம்பரத்தை பார்த்துருவாங்க, உங்களுக்கு அதிக இன்கம் வர ஆரம்பிச்சிருமே. உங்களோட ஆடு கம்பெனியில் தான் உலகத்திலே அதிக மக்கள் விளம்பரம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் காசு. உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும், அதாவது எல்லா பொருளோட விளம்பரத்திற்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தானே காசாக இருக்கும். அப்போ பல கோடிகள் காசு வாங்கலாமே, பல கோடி கஸ்டமர் வந்து ஃப்ரீயாக சேர்த்து விட்டுறலாமே நீங்கள். எனவே அதிவிரைவில் இன்னொரு வீடியோ வரும், அதில் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள், வழக்கோட தன்மை என்ன, வழக்கு எந்த திசையை நோக்கி நகர்கிறது அப்படின்ற மாதிரி, அண்டு அந்த சிங்காநல்லூரில் போட்ட எஃப்ஐஆர் அதன் விளக்கங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வரும். நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கழுவி கழுவி ஊற்றுங்க. உங்கள் எல்லா நம்பரையும் சேவ் பண்ணி வச்சுருக்குறோம். எல்லா நம்பரையும் உடனே வந்து நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் காவல்துறைக்கு. அதனால் இந்த 5,000 பேரில் சிக்க போகிறது வந்து இந்த ஓவராக கூவிட்டு இருக்கிற, ஓவராக ஃபோன் பண்ணி சவுண்டை கொடுக்குற, அது மாதிரி இந்த யூடியூப்பில் இன்னமும் ப்ரொமோஷன் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிற உங்களுக்கெல்லாம் காத்திருக்குது. நான் ஒன்றும் மிரட்டலை, நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற வக்கீல்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச போலீஸ்காரங்க ஃப்ரெண்ட்ஸு, ஓரளவுக்கு சமூக நடைமுறைகள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன ஆகும் என்ன நடக்கும்ன்றத. அதே மாதிரி நீங்கள் பேர் ஊர் அட்ரஸ் சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் போடுங்க, ஃபோன் போடுங்க, அதை சந்திக்க தயார், அதுக்கு பதில் சொல்ல தயார். அதிவிரைவில் மிக நல்ல செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.